ரஜினி கமல் ரெண்டு பேருமே எம்ஜிஆரோட பெருமைகள் பத்தி பல மேடைகள்ல பேசியிருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எப்பெல்லாம் அரசியல்ல நெருக்கடி ஏற்படுதோ அப்போல்லாம் பாரதி ராஜாவை அழைச்சு சினிமா உலகம் பத்தி மனம் விட்டு பேசி ரிலாக்ஸ் செஞ்சுக்குவாரா அப்படின்னு ரஜினி பல மேடைகள்ல பாரதி ராஜாக்கும் எம்ஜிஆருக்கும் இடையேயான உறவை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில எம்ஜிஆருக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையேயான ஒரு அழகான உறவு பற்றி பாரதி ராஜா கிட்ட கேட்டோம். அத பத்தி அவர் சொன்ன உருக்கமான பதிவு இதோ உங்களுக்காக. நான் சினிமால இயக்குனர் ஆவதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் அலுவலகத்துல இருந்தேன். ஒரு நாள் திப்பு திப்புன்னு பலர் அந்த தயாரிப்பு அலுவலகத்துக்கு வந்தாங்க. அப்போது சின்னவர் வராரு சின்னவர் வராருன்னு பயங்கர பரபரப்பு. அப்போது அலுவலக வளாகத்துக்குள்ள படகு போல பிளைமவுத் கார் வந்து நின்னுச்சு. கார்ல இருந்து 1000 சூரியன் ஜொலி போட உள்ளா கருப்பு கண்ணாடியோட மல்லிகை பூ சிரிப்போட எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி எம்ஜிஆர் வந்து இறங்கினாரு. இவருக்கு யார் சந்திரன் பேர் வச்சது, சூரியன் என்றல்லவா வச்சிருக்கணும் என்று நினைத்தபடியே ஆச்சரியம் அகலாமல் பார்த்து கொண்டே இருந்த அருகில் வந்ததுமே என் கைகள் தன்னிச்சையா அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டது. ரோஜா மலரின் வாசத்தோடு ராஜா மாதிரி எங்க அலுவலகத்துக்கு வந்தாரு. பிற்காலத்துல நான் அந்த ராஜகுமாரனின் பாசத்துக்கு ஆளாவன்னு கனவுல கூட நினைச்சதில்ல. அன்று அவர் அன்புல விழுந்த என்னையும் அவரையும் 1987 December 24 வரையிலும் எந்த கொம்ப நாளையும் பிரிக்க முடியல. தென்னிந்தியர் நடிகர் சங்க வளாகத்துல இருந்த பிரிவியூ தியேட்டர்ல என் அலைகள் ஓய்வதில்லை படத்தை எம்ஜிஆருக்கு திரையிட்டு காட்டினேன். அப்போது எம்ஜிஆர் முதல்வர் என்னோட படத்தை முழுமையா பார்த்துட்டு என்ன விமர்சனம் சொல்ல போகிறாரோன்னு பதை பதைப்போட தியேட்டர் வாசல்ல காத்திருந்தேன். படம் பார்த்துட்டு வெளியில வந்தவர் நேரா என் அருகில வந்து என் கைகளை பத்தி கொண்டாரு. 5-10 அண்ணாக்கள் செய்ய வேண்டிய பகுத்தறிவு பிரச்சாரத்தை ஒரே படத்துல சாதிச்சு காட்டிட்டேன். என் படத்துல நான் சொல்ல தயங்குற பல விஷயங்களை தைரியமா படமாக்கி இருக்க பாராட்டுக்கள்னு சொன்னபடி என்னை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. ஒரு முறை எம்ஜிஆர் தலைமையில சென்னை விஜயசேஷ மஹால்ல நடந்த கல்யாணத்துக்கு என்னையும் அழைச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் என்ன பார்த்துட்டு உதவியாளர் மூலமா மேடைக்கு அழைச்சாரு. திடீர்னு பேசவும் சொல்லிட்டாரு. எங்க கிராமத்துல இருக்கும் சினிமா கொட்டகையில நாடோடி மன்னன் திரைப்படத்தை பல முறை பார்த்து பிரமிச்சவனா ஒரு முறை எம்ஜிஆர் எங்க கிராமத்துக்கு வந்தாரு. எப்படியாவது அவரோட சில்க் சிப்பாவை தொட்டு விடணும் அப்படின்னு எங்களுக்குள்ள போட்டி. கடைசியா நான் தொட்டுட்டேன் என்று நான் பேசிய போது பச்சை குழந்தை மாதிரி எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதன் பிறகு அவருடைய கண்கள் கடைசியா பார்த்த படம் வேதம் புதிது. வேதம் புதிது திரைப்படம் வெளிவந்துடக் கூடாது அப்படின்னு பல பேர் பல வேலைகள் செஞ்சாங்க. என்னென்ன உள்ளடி வேலைகள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. அப்போது ஜனாதிபதியா இருந்த வெங்கட்ராமனிடம் போன்ல பேசி எனக்காக உரிமையோட சண்டை போட்டு அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தார் எம்ஜிஆர். அடுத்து வேதம் புதிது படத்தை அவருக்கு திரையிட்டு காட்டிய போது தனது பக்கத்து இருக்கையில என்ன அமர சொன்னாரு. ஒவ்வொரு காட்சியை பார்க்கும் போதும் என் கைகளை இறுக பற்றிக்கிட்டு தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினாரு. வேதம் புதிது ரிலீஸ் ஆகும் போது எம்ஜிஆர் உயிரோட இல்ல. அந்த படம் திரையிட்ட போது டைட்டில்ல புரட்சி தலைவர் கண்கள் கடைசியாக பார்த்த திரைப்படம்னு எழுதியிருந்த அவர் டாக்டர் பட்டம் பெற்ற போது தமிழ் சினிமா உலகத்தையே ஒன்று கூட்டி அவருக்காக பாராட்டு விழா நடத்தியவன். அவருடைய இறுதி ஊர்வலத்தை படம் பிடித்து வேதம் புதிது படத்துல திரையிட்டு காட்டின. அப்போது இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. நானே முன்னின்று வைரமுத்துவை தனியா பேச வச்சு பாடலும் எழுதி வாங்கி இளையராஜா கிட்ட பின்னணி இசைக்கவும் செய்து அவரையே பாடல் ஒன்ன பாடவும் வைக்க செய்த அந்த பாரத ரத்னாவுக்கு நான் இறுதியா செலுத்தின அஞ்சலி அதுவாதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னதா 1987 December 24 அதிகாலை முதன் முதலா ராமாவரத்துல இருந்து சின்னவர் இறந்துட்டாருன்னு எனக்கு போன் வருது. மனம் நொறுங்கி போச்சு. கண்கள்ல கண்ணீர் வழிந்தோட காரை எடுத்துக்கிட்டு ராமாவரம் நோக்கி பறந்தேன். ஜானகி அம்மையார் அவரது உறவினர்கள் தவிர வேற யாருமே இல்ல. எப்போதும் என்னை பார்த்த உடனே சிரிக்கிற உதடுகள் மூடி இருந்தன. என்னை பாசமா தழுவிய கைகள் ஜில்லிட்டு இருந்தன. உள்ளா போடாத கண்ணாடி அணியாத எம்ஜிஆரின் கண் உறங்கி கொண்டிருந்தது. அதன் பின் ஒவ்வொருவரா வர தொடங்கினாங்க. எம்ஜிஆர் உடலை மாடியில இருந்து இறக்கினாங்க. அவருக்கு ஜிப்பா அணிய முடியல. ஜிப்பாவின் பின்பக்கத்தை கிழிச்சு அணிவிச்சு தையல் போட்டேன். எத்தனையோ திரைப்படங்கள்ல அவருக்கு விதவிதமா மேக்கப் போட்டு இருப்பாங்க. கடைசி ஊர்வலத்துக்கான மேக்கப்ப எம்ஜிஆரின் முகத்துக்கு நான் தான் போட்டேன். உள்ளா போட்டு கண்ணாடி அணிவிச்சு கட்டில படுக்க வச்சு கீழே இறக்குனேன். அடக்க முடியாத கண்ணீரோட ராஜாஜி ஹாலுக்கு மக்கள் திலகத்தோட உயிரற்ற உடலை கொண்டு சென்றோம். இவ்வாறு சொன்னபடியே கண்கள்ல இருந்து வந்த கண்ணீரை துடைத்து முடித்து உரையாடலையும் முடித்தார் பாரதி ராஜா.